हेलो फ्रेंड्स, वेलकम टू कार्तिकास मील टाइम। இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் செமி கிரேவி. இந்த டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ரெண்டு சின்ன வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிக்கன் கிரேவிக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஏலக்காய், ஒரு இன்ச் பட், அரை டேபிள்ஸ்பூன் மிளகு, நாலு லவங்கம், அரை டேபிள்ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் அஞ்சு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மேலே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக இதில் மூடி போட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆனதும் லிட்டை எடுத்துட்டு சிக்கன்லேருந்து வெளியில் வந்த வாட்டர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மசாலா பவுடரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா நல்லா சிக்கனில் கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மூடி போட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆனதும் மூடியை எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக சிக்கன் செமி கிரேவி நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையையும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், 2 நிமிஷம் ஆனதும் சிக்கன்லேருந்து ஆயில் மேலே வந்திருக்கு. நீங்கள் ஒரு டைமாவது இந்த சிக்கன் செமி கிரேவி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% பிடிக்கும்.